எதிர்கட்சிகளின் பார்வையில் வந்து பணக்காரர்களுக்கானது, கார்பரேட்டுகளுக்கானது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வன்னியரசு சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் நலன்களுக்கானது. அதுதான் மோடி அவர்களோட குடும்பமே தவிர இங்கே இருக்கிற கோடான கோடி ஏழை மக்கள் எளியவர்கள் அவங்களுக்கான ஆட்சி இதல்லன்னு சொல்கிறாங்களே. எதிர்கட்சிகளின் சர்டிபிகேட் பிரதமருக்கு தேவையில்லை. மக்களுக்கு தெரியும் யார் யாருடைய குடும்பம், இந்த மக்கள் யாருடைய குடும்பம் மக்களுக்கு தெரியும். இந்த திருப்பி திருப்பி இந்த அதானி விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கல்ல, அந்த அதானியோட பேக்ரவுண்டை பார்த்துருங்க. திரு அதானி அவர்கள் இந்த 2022 டிசம்பர் மாதம் சொல்கிறாரு, நியூஸ் மேக்கர் ஆஃப் தி இயர் அவார்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனில், ராஜீவ்காந்தி இல்லைன்னா நான் இந்த பொருளாதார இவ்வளோ பெரிய பொருளாதார வல்லுநராக ஆயிருக்கவே முடியாது. 1984-89 அவர் இருந்தபோது எக்ஸிம் பாலிசி, அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பல ஐட்டமை வந்து ஓப்பன் ஜென்ரல் லைசன்ஸுக்கு எடுத்துன்னு வரலன்னா நான் இவ்வளோ பெரிய தொழில் தொடங்கியிருக்கவே முடியாதுங்கிறாரு திரு அதானி. யாரு கொடுக்குறாரு? ராஜீவ்காந்திக்கு. 1991 நரசிம்மராவ் வர்றாரு. நரசிம்மராவோட புது புது திட்டங்களால் தான் என்னால் இன்னும் மேன்மையாக நான் மிகப்பெரிய பொருளாதார கம்பெனியாக என்னால் செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆனாவுனா முந்திரா போர்ட்டில் கண் வைக்கிறாங்கல்ல, முந்திரா போர்ட்னு அது யார் தெரியுமா கொடுத்தாங்க? முதல்ல திரு அதானி அவர்களுக்கு சிமன்பாய் பட்டேல், காங்கிரஸ் கவர்மெண்ட். எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா? ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரை 10 பைசா கொடுத்தாங்க. இதுதான் அதானி குடும்பத்திற்கு. இது வந்து ராகுல் காந்தி குடும்பம் என்பது மக்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதை தவிர பக்கத்தில் உட்காண்டிருக்காரு கம்யூனிஸ்டுகள். 2015 விழிஞ்சியம் போர்ட்டை டெண்டர் ப்ராசஸ் கூட இல்லாமல் கொடுத்த போர்ட்டு திரு உமன் சாண்டி காங்கிரஸ் அவர்கள் கொடுத்தது இதே திரு அதானிக்கு. 2015 கொடுத்துட்டாங்க. 2016 கம்யூனிஸ்டுகள் வந்தாச்சு அங்கே பவருக்கு. நியாயமாக இருக்க வேண்டிதானே? அந்த தாராள மனசை இவங்களும் இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாங்க அதே விழிஞ்சியம் போர்ட்டுக்கு. இதே ராஜஸ்தான்ல கெலாட் சிஎம்மா இருக்கிற வரைக்கும் 65,000 கோடி இன்வெஸ்ட்மென்ட். நீங்க சொல்ல வர பாகல் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது 75,000 கோடி எல்லாரும் மம்தா 2021 தாஜூர் போர்ட் மம்தா அவங்க அதானிய வரவழைத்து அன்போடு வரவழைத்து அந்த போர்ட் அவங்கிட்ட கொடுத்து நடத்துங்கள் என்று சொல்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்னங்க, யாரோட குடும்பம்ங்க இது? இது யாரோட குடும்பம்? இது அதே காங்கிரஸ் உடைய குடும்பம் தானே. இது எப்படி? அவர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, எனக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இது வந்து ஒரு பழிச்சொல். இது வந்து திருப்பி திருப்பி பண்றாங்க. இந்த 3 பேர் இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்றது இதே திரு அதானி அவர்கள் தான். அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புதிய இன்னொன்னு சொல்லிடுறேன், புதிய பொருளாதார கொள்கை பல தொழிலதிபர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கியது என்பது வேறு, புரியுதுங்களா? ஆனா இப்போ எதிர்கட்சிகள் சொல்வது ஃபேவரட்டிசம் பண்ணுவது என்பது வேறு. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் அதானிக்கு மட்டும் குறிப்பாக இவ்வளோ வரி சலுகைகள் நடந்தது அப்படி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க? இப்போ தான் நீங்கள் சொன்னேன், வாங்கிட்டு கொடுத்தீங்களா? ஜிஎம்ஆர் ஏன் அந்த போர்ட்டுக்கு போச்சு? அதுக்கு ஏதாவது ஓபன் டெண்டர் பாலிசி இருந்ததா? எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு உங்களால வெளிப்படையா அன்னைக்கு சொன்னீங்களா? யாரு சக்சஸ்ஃபுல் பிட்டர்னு சொன்னீங்களா? அதே ஜிஎம்ஆர் போர்ட் இன்னைக்கு அந்த கேள்வி கேட்கலாமே. உங்கள் பார்வையில வந்து அதானின்னு மட்டும் சுருக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருமே அதானிக்கு வந்து ஃபேவரட்டிசம் பண்ணிருக்காங்கன்னா இப்போ இந்த கோணத்துல அப்படி இல்ல. இந்த கோணத்துல அவர்கள் செய்யும் போது அது நேர்மை. திரு மோடி அவர்கள் செஞ்சால் அது பாரபட்சம். அவர்கள் நண்பர்கள் நாடுதான் எனது. மோடி அவர்கள் நண்பர்கள் தான், இவர்கள்லாம் வேற எதிரிகளா? இப்ப இந்த பாயிண்ட் அவர்களை வெத்தலை வச்சு அதானியை கூப்பிட்டு தமிழ்நாடு உட்பட அவர்களுக்கு பிசினஸ் பேசலாம். எதிரிகளா நண்பர்கள்? இப்ப நான் கேள்வி வந்து அதை தாண்டி, அதுக்கு நான் கனகராஜ் பதில் கேட்டுக்கிறேன், அதை தாண்டி நாடுதான் எனது குடும்பம் அப்படின்னா எல்லாரையும் எப்படி பிரதமர் அரவணைக்கிறார்? அவருடைய ஆட்சி எப்படி அரவணைக்குதுன்றதை எப்படி பாக்குறீங்க? எப்படி எடுத்துப்பீங்க? அதாவதுங்க 22 கோடி மக்களை ஏழை விளிம்பிலிருந்து வெளில எடுத்துன்னு வந்திருக்கிறது இந்த பிரதமரின் அரசாங்கம் தான். மிடில் கிளாஸை பத்தி பேசினாரு. இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு நபர் எந்த இன்கம் டாக்ஸும் கட்ட வேணாம். ஸோ அதுதான் மிடில் கிளாஸ். அந்த மிடில் கிளாஸுக்கு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்குன்றது இதுக்கு மேல உங்களுக்கு வந்து வேற என்ன? அதே மாதிரி கார்பரேட் டாக்ஸை பத்தி பேசினாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. உலகெங்கும் கொரோனாக்கு அப்புறம் அந்த கார்பரேட் டாக்ஸ் எதுக்கு குறைக்கிறாங்கன்னா,
வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு தான். நான் உலகமெங்கும் கார்பரேட் டாக்ஸ் குறைச்சிருக்காங்க, பிரான்ஸ், துனிசியா, உஸ்பெகிஸ்தான், எல்லா இடத்துலயும். அதனால கார்பரேட் டாக்ஸ் குறைப்பது என்னமோ வெறும் பணக்காரர்களுக்கு மட்டும் அல்ல என்பதை பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதானின்னு மட்டும் சுரிக்கிற முடியாது அப்படின்றதுதான். கார்பரேட் டாக்ஸ் எப்போ நிர்மலா சீதாராமன் குறைச்சாங்க? 2019. அப்போ கொரோனா வந்துருச்சா? என்னங்க, அப்போ கொரோனா இருந்ததா? அதாவதுங்க இவர்கள் சொல்லும் அதானியோ அம்பானிகளோ டாடாவோ, டாடா வருஷா வருஷம் 1,000 crore சிஎஸ்ஆருக்கு வந்து செலவழிக்கிறார் மக்களுக்கு, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதானி 800 crore செலவழிக்கிறார், அம்பானி கிட்டத்தட்ட 750 crore செலவழிக்கிறார். இவங்க போய் வெத்தலப்பாக்கு வச்சுன்னு வந்த லுல்லு மால் தமிழ்நாடு ஏதாவது தூக்கி கொடுத்துருக்காரா, தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்காரான்றதையும் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். இப்ப ஜிஎம்ஆர் நீங்க திட்டிகிட்டே இருந்தீங்க, இப்போ எலக்டோரல் பாண்ட்ல ஜிஎம்ஆர் உங்களுக்கு எவ்வளவு எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னு வந்திருக்கு, நம்ம அதை அப்புறம் பாக்கலாம். ஒண்ணு, கார்பரேட்டே இந்தியாவில் கூடாதுன்னு கம்யூனிஸ்டோட கொள்கை கிடையாது. ப்ராப்ளம் என்ன, நீங்க வந்து 6 ஏர்போர்ட்னா அப்படியே அதானி கிட்ட தான் கொடுக்கறது மாதிரி மாத்துறீங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனைன்ற பேசலாம் பேசலாம் நீங்க நீ அதுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. எனவே அவர் சொல்றது மாதிரி கார்பரேட்டை வேண்டாம், நாளைக்கு கார்பரேட் தமிழ்நாட்டுக்கும் வரும், கேரளாவுக்கும் வரும், இந்தியா முழுவதும் வரும். ப்ராப்ளம் இவங்க எப்படி மாத்துறாங்கன்னா, இப்ப நீங்க சொன்னார்ல அதானியே சொல்லிட்டாரா எனக்கு அவர் சொன்னாருன்னு, அந்த அதானி தான் 630 இடத்துலேருந்து 3rd இடத்துக்கு எப்போ வந்தார், 2014 எப்பவுமே எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. அந்த விழுஞ்சியம் போட்டு டெண்டர் கொடுக்காம இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இவங்க ஏன் கேன்சல் பண்ணி சொல்லுமா வேணாமா? அதுக்கு ஏன்னா ஃப்ரெண்டு, அவங்களுக்கு ஃப்ரெண்டு, மோடிக்கு மட்டும்தான் வேற மாதிரி. ஒரே ஒரு நிமிஷம், ஸ்ரீராம் மாதிரியான ஆட்கள் என்ன விதமான முறையில் பேசுகிறாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரு கவர்மெண்ட்டு இன்னொரு கவர்மெண்ட்டு கொண்டு வந்த திட்டத்தை இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஆரம்பித்த பிறகு கேன்சல் பண்ண முடியுமா? பார்ட் என்ன, நாளைக்கே பினராயி விஜயன் கவர்மெண்ட்டு கூட யாரோ ஒரு கார்பரேட்டை அங்கே வாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, அதீதமாக மக்களுடைய சொத்தை ஏன் எடுத்து கொடுத்தாயின்னு கேட்டால், நீ ஏன் கூப்பிட்ட, உங்கள் ஊரில் ஏன் சொல்லி வச்சுருக்காங்கன்னு.